நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நாட்டுச்சக்கரை கேசரி எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். வாங்க, தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். ரவை 100 கிராம், நாட்டுச்சக்கரை 100 கிராம், முந்திரி 10 கிராம், உலக திராட்சை 10 கிராம், ஏலக்காய் 2 நம்பர், நெய் 25 ml. நம்ம படுப்பில் கடாயை வச்சுட்டு எடுத்து வச்சுக்கிற நெய்யை அதில் ஊற்றிக்கிறலாம். நெய் சூடானதும் எடுத்து வச்சுக்கிற 2 ஏலக்காயை அதில் போட்டு பொரிச்சிடலாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கிற முந்திரி அதில் சேர்த்துக்கிட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் முந்திரியை வறுத்துக்கலாம். முந்திரியை வறுத்திருக்கும் போதே உலத்திராச்சி அதில் சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேசரிக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம். 1 கப்புக்கு 2.5 கப்பு அளவில் தண்ணி சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்காக 1 பிஞ்சு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ரவையை சேர்த்துக்கிடலாம். ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கிட்டு கெட்டித்தன்மை வராத அளவுக்கு கிளறிக்கிட்டே இருங்க. ரவை இப்போது நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கிடலாம். நாட்டு சக்கரை சேர்ந்ததுக்கப்புறம் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. கேசரி அடிபிடிக்காத மாதிரி நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. நாட்டு சக்கரை ரவையோடு சேர்ந்து நல்லா மெல்ட் ஆகி இறுக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி கேசரி கடாயில் ஒட்டாமல் வரணும். இப்போ சூப்பரான நாட்டு சக்கரை கேசரி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கி இந்த நாட்டு சக்கரையில் ரவா கேசரி செஞ்சுருக்கோம். இதை சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். முந்திரியோடு எடுத்துருக்கேன், சாப்பிட்லாம். டேஸ்ட் சும்மா வேறு லெவலு. சாதாரண வகை சாப்பிட்ற டேஸ்ட் தான் கிடையவே கிடையாது. அது ஒரு அல்வா டேஸ்ட்டுக்கு இருக்குது. அந்த நெய்யோட ஸ்மெல்லும் வறுத்த முந்திரியோட ஸ்மெல்லும் ஒரு நாட்டு சக்கரோட டேஸ்ட் அப்படியே டாமினேட் பண்ணுது. அப்படியே வேறு லெவலில் இருக்குது. உண்மையாக டேஸ்ட் வேறு லெவல் இருக்குது. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பாய்.